ஒரு மூன்று காரியங்களை நான் உங்கள் இருதயத்தில் பதிக்க விரும்புகிறேன் இந்த மூணு காரியம்தான் நீங்களும் நானும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் முதல் விஷயம் நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்து அவருடைய அவருடைய சொத்து உலகத்தில் பிசாசுக்கு ஒரு பெரிய பார்வை உண்டு எப்படியாவது காட்ஸ் ப்ராப்பர்ட்டியாக என்ன ஆகிடணும் நம்மள்தான் மாத்தினும் தான் அதனாலதான் உங்ககிட்டையும் போராடிக்கிட்டே இருக்கான் அதனால தான் பைபிளில் சொல்லப்படுது பரலோக ராஜ்ஜியம் ஒரு விலை உயர்ந்த முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த வியாபாரி விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து அந்த முத்தை குறித்த சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கிட்டானா பரலோகம் உங்களையும் என்னையும் தான் விலை உயர்ந்த முத்தாக பார்க்கிறது அந்த வியாபாரி இயேசு இந்த பூமிக்கு வந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் தன்னையே கொடுத்து உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கி கொண்டார் அலே லூயா தேவன் சொல்றாரு என் இடத்து மேலே எனக்கு உரிமை உண்டு ஆமேன் அலையூயா என் சொத்து மேலே எனக்கு உரிமை உண்டு உங்கள் மேலே தேவனுக்கு உரிமை உண்டு அலே லூயா அவருடைய உரிமை நான் அப்படின்றதுல நான் அதிக எண்ணம் உள்ளவன் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் அவருடைய சொத்துன்ற அந்த கர்வம் இருக்கணும் ஆண்டு ஒரு பிரச்சகரமான இயேசு கிறிஸ்வன் இனி நாமதினாலே இந்த காலை வளில தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அலை லூயா அமேன் கத்தர் நம்மை பாதுகாக்கிறவர் பலப்படுத்துகிறவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அமேன் புரைஸ்காட் அலை லூயா அதற்கான ஆண்டோருக்கு நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர் நாம் வேத பதில யாத்திராமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்து நாம் சில வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம் யாத்திராமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கலாம் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்மத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் ஆமே நாளையா ஒரு மூன்று காரியங்களை நான் உங்கள் இருதயத்தில் பதிக்க விரும்புகிறேன் எல்லாம் சொல்லுங்கள் மூணே மூணு வேறு எதுவுமே இல்லை மூணு காரியத்தை நாம் மறக்கக்கூடாது இதை மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இந்த மூணு காரியந்தான் நீங்களும் நானும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு எத்தனை பேர் அந்த மூணு காரியம் இதை தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறீங்க நம்ம பல விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மூணு விஷயம் வாழ்க்கையில் போராட்டங்கள் ஒரு பெரிய பகுதியை எடுத்துக்கொள்கிறது மகிழ்ச்சிகள் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ தான் இருக்கும் கொஞ்சோண்டு பிரசங்கி எழுதின சாலமோன்னு சொல்கிறான் அவன் வந்து பயங்கர ஜாலியாக இருக்கணும்னு நினச்சி சுற்றி சுற்றி வந்தவன் அவன் சொல்லும்போது சொல்கிறான் வாழ்க்கையில் பல காலங்கள் மகிழ்ச்சியாய் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் இருளின் நாட்களையும் நினைத்து பார்க்க வேண்டும் எண்ணி பார்த்தால் அவைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றான் எப்படி ஒரு பெரிய பணக்காரன் அவனை மாதிரி யாருமே ட்ரெஸ்ஸு இல்லையா அவ்வளோ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு போட்டுவன் அவனை பற்றி இயேசுவே சொல்கிறார் சாலமோன் முதலாய் தன் சகல மகிமை பிரதாபத்திலும் இவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை அவ்வளோ பணக்காரன் பெரிய ஞானி அவன் வார்த்தையில் சொல்கிறான் யா நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லாக மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும் அவைகள் அநேகமாக இருக்கும் வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை ரொம்ப வருஷம் வாழ்ந்து ரொம்ப ஜாலியாக இருந்தவன் அவன் அவன் சொல்கிறான் இருளின் நாட்கள் அதிகமாக இருக்கும் சரி இந்த இருளின் நாட்களில் வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருக்குன்னே வச்சுக்கிறோமே வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்குன்னே வச்சுக்கிறோமே ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த வாழ்க்கையை வந்து வனாந்தர பயணத்துக்கு ஒப்பாக பேசுகிறார் அமேன் நாம் எல்லோரும் இஸ்ரேல் ஜனங்களைப் போல அடிமைகளாக இருந்து விடுவிக்கப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே காக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று காணானை நோக்கி வனாந்தரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் வரலோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பூமி வந்து வனாந்திரம் மாதிரி தான் இல்லை நீங்கள் எவ்வளோ செழிப்பான இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதில்லை அம்பானிக்கு வேறு பிரச்சனை அதானிக்கு வேறு பிரச்சனை நம்ம அம்மனிக்கு வேறு பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேறு பிரச்சனை அம்பானியிலருந்து வீட்டில் இருக்கிற அம்மனி வரைக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்குது பிரச்சனை இருக்க தான் செய்யுது பிரச்சனை இல்லாத மனிதர்கள் உலகத்திலேயே கிடையாது அல்லையலியா அதனால் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி போட்டிருக்கேன் எனக்கு அது இல்லை இது இல்லை எனக்கு இப்போ அந்த வலி இருக்குது வேதனை இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கத்தில் போட்டிருக்கேன் மூணு விஷயம் மறக்கக்கூடாது என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி மூணு விஷயம் மாறாது சொல்லுங்கள் இந்த மூணு விஷயம் மாறாது முதல் விஷயம் நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்து சொல்லுங்க நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பந்து ஆ பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் தேவனுக்கு சொந்த சம்பத்து அது என்னங்க அந்த சம்பத்து நீங்கள் தேவனுக்கு சம்பத்துனாலே அப்படிதான் சொந்த சம்பத்தான் வாடகைக்கு எடுத்த இடம் இல்லைன்றார் லீஸுக்கு எடுத்ததெல்லாம் கிடையாதுயா ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாரு உங்களில் பல பேர் நீங்கள் உங்களை சில பேர் திட்டுவாங்க புறம்போக்குன்னா திட்டுவாங்க புறம்போக்குன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் இங்கிலீஷில் இப்போ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தமிழில் அது என்னது தெரியாதா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது என்ன கவர்மெண்ட்டும் அதை என்ன பண்ணிகிட்டு இருக்காது கேர் எடுத்துருக்காது கவர்மெண்ட்டும் கேர் எடுக்காத அல்லது மக்களும் பொறுப்பெடுத்துக்காத ஒரு இடத்துக்கு பேர் என்னது புறம்போக்கு ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க நம்ம காட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி தேவனுடைய சொந்த சம்பத் அவருடைய பசஷஷன் அவருடைய சொத்து உங்கள் சொத்தில் யாராவது ஒரு வடி வேலையாக போட்டு என்ன ஆகும் நமக்கு யாரை கேட்ட இடத்த போட்டான் நம்ம இடத்துல அங்கே போட்டு விட்டாங்க கரம்பி எதுல சொல்லுங்கள் அம்மா போராடி போராடி பார்த்தாங்க இப்போ கவர்மெண்ட் தான் வந்து அதில் என்ன செய்யணும் தலையிடணும் உலகத்தில் பிசாசுக்கு ஒரு பெரிய பார்வை உண்டு எப்படியாவது காட்ஸ் ப்ராப்பர்ட்டியை என்ன ஆகிடணும் நம்மள்தான் மாத்திடணும் பிசாஸ் அதனால தான் உங்கள் கிட்டையும் எங்கிட்டையும் போராடிக்கிட்டே இருக்கான் நீங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நான் கடவுளுடைய சொத்து சொல்லுங்கள் நான் யார் நான் தேவனுடைய சொத்து ஆமேன் அல்லையிலோ தேவன் எனக்கு சொத்துன்றதுல அடுத்த விஷயம் நான் யாருடைய சொத்து தேவனுடைய சொத்து அதனால தான் பைபிளில் சொல்லப்படுது பரலோக ராஜ்ஜியம் ஒரு விலை உயர்ந்த முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது அந்த வியாபாரி விலை உயர்ந்த முத்தை கண்டுபிடித்து அந்த முத்தை குறித்த சந்தோஷத்தினாலே தனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை வாங்கிட்டானா அல்லையா லூயா பரலோகம் உங்களையும் என்னையும் தான் விலை உயர்ந்த முத்தாக பார்க்கிறது அந்த வியாபாரி இயேசு இந்த பூமிக்கு வந்து உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் தன்னையே கொடுத்து உங்களையும் என்னையும் விலைக்கு வாங்கி கொண்டார் அல்லையே லூயா அடுத்த வசனம் சொல்லுது பரலோகராட்சியம் நிலத்தில் புதைந்து இருக்கிற பொக்கிஷத்துக்கு எப்படி இருக்கிறது ஒப்பா இருக்கிறது ஒருவன் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தானாம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொக்கிஷத்து இருக்கிற இடத்துல வேலைக்கு போனவன் அந்த வீட்டோட அந்த இடத்தோட சொந்தக்காரன் கிடையாது அந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போனவன் தோண்டிகிட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சவொன்னே பிளான் பண்ணுறான் ஆஹா அப்படியே மூடிட்டான் மூடிட்டு இந்த சொத்து நமக்கு வேணும்னா எந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு உண்டானதை எல்லாம் விற்று அந்த நிலத்தை என்ன செஞ்சுட்டானா விலைக்கு வாங்கிட்டானா அந்த நிலத்தை வாங்கிட்டால் இப்போ யாருக்கு சொத்து அது முடிஞ்சு போச்சா இயேசு சொல்கிறாரு நான் உன்னை விலை உயர்ந்த முத்தா பார்க்குறேன் நீ என்ன உனக்கு என்னவா பார்க்கணும் சொத்தா பார்த்தீங்கன்னா உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை அவ தேடிக்கோ இன்றைக்கும் நம்ம எங்கே எங்கள் எண்ணும் இல்லைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா வாசுகிட்ட சொல்கிறாங்களா இல்லை உங்களை ஏன் அப்படி அவர் என்னை விலை உயர்ந்த நபராக பார்த்து பாவத்திலேருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறபடினாலே நான் அவரை விலையேற பெற்ற சொத்தாக பார்க்குறேன் அலைய் லூயா அலைய லூயா இயேசு விலையேற பெற்ற சொத்து ஆண்டவர் உங்களே என்னை அப்படி தான் பார்க்குறாரு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் அப்படி தான் இருக்கிறார் விலை உயர்ந்த முத்தாக தேடுகிறார் அல்ல லூயா ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஆண்டவர் வானம் பூமி எல்லாத்தையும் பார்த்தா மனுஷனை தான் என்னன்னு பார்க்குறாரா தன்னுடைய சொந்த பிள்ளையாக பார்க்குறாரு அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கிறார் அதனால தான் ஒருவன் ஆகிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை என்னுடைய சொத்தாக பார்க்குறேன் இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் மனசுக்குள்ளார நினச்சிக்கணும் நான் இன்றைக்கி எந்திரிச்சுருக்கிறேன் வாழ்கிறேன் நான் தேவனுடைய சொத்து காட்ஸ் ப்ராப்பர்ட்டி காட்ஸ் ப்ராப்பர்ட்டின்னா எப்படி ப்ராப்பராக பாதுகாக்கணுமோ அப்படி என்ன செய்யணும் பாதுகாக்கணும்

நெகட்டிவ் சென்ஸில் கொடுத்துருக்கிறாரு அதை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து அதைத்தான் அப்படி எதிர்மறையாக சொல்கிறார் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தேவனுடையவன் நான் தேவனுடைய சொத்து அல்ல இலவியா அல்ல இலவியா பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்க தேவனுடைய சொத்து ஏன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் சில நேரம் பேய் மாதிரி பண்ணிப்பார் எப்படி பிசாசாக இருக்க மாட்டுக்கு நல்ல வேலை பிள்ளைங்க இங்கே இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க சில நேரம் சொந்த சம்பத்தாகவே என்ன செய்ய முடியல நம்ம சம்பத்தாகவே பார்க்க முடியல உன்னெல்லாம் தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம்ருவாங்க அம்மா என்ன சின்ன வயசில் நான் பண்ண சேட்டை தாங்க முடியாது உன தவுட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் நீ என் வயிற்றுலையே என்ன செய்யலை போகிறக்குள்ள போ அம்புட்டு சேட்டை நமக்கு தான் புரிஞ்சிச்சானு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு சேட்டை சிலதெல்லாம் ஏய் உங்கள் அப்பனாவது உங்கள் அம்மாவாவுது இந்த மாதிரி ஒரு சேட்டையும் பண்ணது இல்லையடா நீ என்னடா இப்படி பண்ணுற அப்படின்ற அளவுக்கு சேட்ட ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள் கருத்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அவங்க அவங்கக்கிட்ட சொல்லணும் இதே உன்னை நாளாம் பெக்கலடா அந்த ஆண்டவர் தாண்டா கொடுத்தாரு அவர்கிட்ட பேசிக்கிறேன் உன்ன எப்படி ரொம்ப டென்ஷனானால் இப்படி திட்டுங்க நான் சொல்கிற திட்டு நல்லா தானே இருக்குது நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்டா அவர் தாண்டா கொடுத்தாரு அவர்கிட்ட பேசிக்கிறேன் இரு அல்ல லூயா அவர்கிட்ட பேசுங்க அவர் சொத்தை அவர் கரெக்ட் பண்ணுவார் கரெக்ட் பண்ண முடியாத சொத்தே கிடையாது எந்த சொத்தையும் திருத்தி பிள்ளைன் அல்ல லூயா அவரோட ப்ராப்பர்ட்டி அவர் அதில் உரிமை எடுத்து செயல்படுவார் ஆமேன் அடுத்தவங்க இடத்துல ஒரு துளி இன்ச்சுனா கூட நமக்கு உரிமை நம்ம பயப்படுவோம் நான் டேய் நம்ம இடம் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அங்கிட்டு போனால் போதுடா அடுத்தவங்க இதில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கையை போட்டுறப்படாது அல்ல லூவியா தேவன் சொல்கிறாரு என் இடத்து மேலே எனக்கு உரிமை உண்டு ஆமேன் லோயா என் சொத்து மேலே எனக்கு உரிமை உண்டு உங்கள் மேலே தேவனுக்கு உரிமை உண்டு அல்லையலோயா அவருடைய உரிமை நான் அப்படின்றதில் நான் அதிக எண்ணம் உள்ளவனா ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் அவருடைய சொத்துன்ற அந்த கர்வம் இருக்கணும் நான் இந்த விஷயத்தலாம் செய்ய மாட்டேன் அவருடைய ஆள்னா எப்படி தான் இருக்கணும் ஆ அப்படி ஆலயம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு அப்பியரன்ஸ் நம்ம யோசிக்கிறோம் இல்லை ட்ரெஸ்ஸுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஒரு பில்டிங்னா இப்படி இருக்கணும்னு யோசிக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ விஷயம் நம்ம யோசிக்கிறோம் அப்போ ஆண்டவர் தன்னுடைய சொத்து எப்படி இருக்கணும்னு யோசிச்சிருக்கிற பைபிள் ஃபுல்லாக அவருடைய சொத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்னு ரெக்கார்டு இருக்குது லூயா இதை மட்டும் வாசிச்சு நீங்க தேவனுடைய சொத்தா மட்டும் வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது நீங்களே அவருக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் அல்லையே லூயா தேவன் இதை சொல்லுன்றார் இதை சொல்லு விட்றாத பழைய பாட்டில் மட்டும் சொல்லலை எடுத்து வாசிப்பாருங்க ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் நீங்களும் உங்களை அந்த காரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கு இங்கேயும் அங்க என்ன லிஸ்ட் இருக்கோ அதே லிஸ்ட் இங்க சேர்த்து போட்டிருக்கிறார் சொல்லும் போது சொந்தமான ஜனம் சொல்லுங்க என்ன ஜனம் சொந்தமான ஜனம் சொந்தம் அப்படினாலே ஒரு என்ன வந்துடும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லை உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் யாரையுமே கண்டிப்பாக பிடிக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனதுக்குள்ளே என்ன வந்துடும் சொந்தக்காரங்கன்னா ஒரு அப்படி ஒரு இறக்கம் வந்துடும் ஒரு மனதுக்குள்ளே ஒரு இயக்கம் வந்துடும் அன்றைக்கி ஜபாவோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வர்றாங்க பரபரப்பாக இருக்கா அப்படியே அந்த சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா ஒன்று அப்படி அதை போல் பல வருஷத்துக்கு அப்புறம் அவன் வர்றான் அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அவளுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படி எப்படி இருக்கிறான் என்னென்னா அந்த அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை அவளை பார்க்கணும் அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அது என்ன ரோட்டில் எத்தனையோ பேருக்கு ஹஸ்பண்ட் இல்லை எத்தனையோ பேருக்கு குழந்தைங்களுக்கு அப்பா இல்லை எல்லாருக்குமா செஞ்சீங்க இல்லையே ஏன் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு சொந்தம் சொல்லுங்கள் சொந்தோன்னா என்ன வரும் தான் ஆடாட்டி என்ன ஆடுமா ஆடும் அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு உங்களை பார்த்தா அப்படித்தான் அல்லையிலூயா உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படியே க்ரேசி ஆகிடுறார் அப்படியே ஆண்டவர் வந்து சில நேரங்களில் கிரியை செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி ஆண்டவர் சில விஷயம்லாம் செய்கிறத பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும் இது மனுஷனுக்காக இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு பைபிளில் ஏகப்பட்ட அதிசயங்களை சொல்லி வச்சுருக்கிறார் தாவித ஒருத்தர் எப்படி திட்டுனானோ அதே மாதிரி அவனுக்கு செய்கிறார் அவர் தாவிதுக்கு எதிராக வந்து செயல்பட்ட ஆட்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் என்ன செய்கிறார் இந்த மோசைக்கு எடுத்துக்கோங்க யாத்திராம புஸ்தகம் என்ன ஆமத்துலாம் பார்த்தீங்கன்னா எண்ணாகமத்தில் சொந்த அக்கா திட்டி சொந்த அண்ணன் என்ன செய்கிறான் நீ மட்டும் தான் தீர்க்கு தரிசியா நாங்களாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலையா அப்படின்னா வந்துச்சு ஆண்டூருக்கு கோம் வந்துட்டு இங்கே நிற்கிறாரு சப்போர்ட்டுக்கு யார்கிட்ட மோசைய்கிட்ட மோசையோட கல்யாண விஷயத்தில் தான் பிரச்சனையே என்ன பண்ணிருக்காங்க பண்ணிட்டு வந்து நிற்கிறாய்ங்க தப்புன்னே வச்சுக்கோமே மோசே பக்கம் தப்பு இருக்கிறதாவே கூட நீங்கள் வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு யார்கிட்ட நிற்கிறாரு மோசை கிட்ட வந்து நிற்கிறாரு மோசையிட்ட வந்து என்னப்பா என்ன அக்காவா பார்ப்போம் நீ அக்காவா பக்காவான்னு பார்ப்போன்ட்டு என்ன செஞ்சு விட்டார் அனுப்பி விட்டார் வெளியே போச்சு தேவ பிரசனத்திலேருந்து உடம்பு ஃபுல்லாக வெள்ளை வெண் வெண்குஷ்டம் வந்துருச்சு உடனே விட்றான் விடுற இவன் மோச இவன் பாருங்க இவன் சொந்தம் அக்கா உடனே ஐயோ ஆண்டவரே எங்கள் அக்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு அதுதானே என்னை என்ன பட இந்த இதில் போட்டி விட்டு என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு இவன் சென்டிமெண்ட்டாக ஆண்டவர் சமூகத்தில் சோபம் பண்ணால் ஆண்டவர் சபத்தை கேட்டு சரி சரி போ ஏழு நாள் எப்படியா இருந்தாலும் அப்பா துப்புனா என்ன செய்யணும் ஏழு நாள் அவள் என்ன செஞ்சுருக்கணும் அப்பா மூஞ்சில் துப்புனா அந்த காலத்தில் என்ன பண்ணுமா ஏழு நாள் துக்கத்தில் இருக்கணுமா வில வீட்டை விட்டு விலகி இருக்கணுமா அவ்வளோ விஷயம் நான் துப்பிட்ட அவன் மூஞ்சில் அப்படின்றார் அதனால் ஏழு நாள் அவளை போய் என்ன செய்ய சொல்லு வெளியேற சொல்லு அதுக்கப்புறம் வந்து உள்ளரை சேர்த்துக்கோ சோகமாக்குவேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்க சொந்தம் அப்படின்ட்டா ஆண்டவர் உங்களுக்கு உலகத்திலேயே வேறு எந்த சொந்தமும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க உங்கள் சொந்தமெல்லாம் உங்களுக்கு எதிராக போனாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு சொத்து சொந்தம் உங்களை ஒரு நாளும் கைவிடாத சொந்தம் ஒருவர் உண்டு அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் ஆலே லூயா அவர் சொல்கிறார் நீங்களே அவருக்கு சொந்த இருப்பீர்கள் ஆலே லூயா ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த இடத்துல ரெண்டாவது அவர் சொன்ன வசனத்தை வாசிக்கலாம் யாத்திராவும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் எல்லாரும் சொல்லுங்க நீங்கள் எனக்கு என்ன செய்யணும் சொத்துன்றது உரிமை அவருக்கு என்மேல் இருக்கிற உரிமை ஆசாரிய ராஜ்யம் என்பது அவர் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை அவருடைய சொந்த சம்பத்துன்றது அவருக்கு என் இருக்கும் உரிமை இரண்டாவது அவருக்கு அவர் மேல் எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமை ஆசாரிய ராஜ்ஜியம் ஆசாரியன் போய் ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான் அப்படின்னு ஒருத்தன் வந்து நான் ஆண்டூருக்கு விரோதமாக தப்பு செஞ்சுட்டேங்க நீங்கள் எப்படியாவது எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து வந்து பலியிட்டு ஆசாரியன் போய் ஆண்டவரே நீங்கள் வந்து இவனை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொன்னால் அவர் உடனே என்ன செஞ்சிருவார் மன்னிச்சுருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே எம்எல்ஏ வந்து இருக்கிறார் எம்எல்ஏவுடைய ஒரு நெருங்கிய சொந்தக்காரர் எம்எல்ஏவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் எம்எல்ஏவுக்கு பிஏ மாதிரி இருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு ஃப்ரெண்டு உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நேராக போய் யாரை பார்ப்பீங்க எம்எல்ஏவை பார்ப்பீங்களா எம்எல்ஏ ஃப்ரெண்டாக பார்ப்பீங்களா எம்எல்ஏ ஃப்ரெண்டு தான் பார்ப்பீங்க எம்எல்ஏ ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்த மாதிரி பிஏ கிட்ட போய் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை சார் அரியலூரில் கொரடா இருக்கிறார் கொறடாவை என்ன செய்ய முடியாது நேராக பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனால் கொரடாவுக்கு ஒருத்தர் இருக்கார் அவரை பார்த்தா என்ன பண்ணிடலாம் அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு நேற்று ஒருத்தர் செய்தி சொன்னார் அப்போ தான் யோசித்தேன் கொறடா ஃப்ரெண்டுக்கு கொறடா சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ பதவி உங்களையும் என்னையும் அந்த கொரடா ஃப்ரெண்டு மாதிரி ஆண்டோர் மாற்றி வச்சுருக்கார் அதுதான் ஆசாரியர் ஆட்சியம் ஆமேன் நீங்கள் போய் அவர்கிட்ட சொன்னால் நாம் போய் இல்லை நம்ம எல்லாரும் யார் வேணாலும் நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுனா இயேசுவே இந்த ஆளுக்கு இந்த பிரச்சனையா இதை கொஞ்சம் பாருங்க சில பேர்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லுவாங்க இயேசுவே அவனுக்கு இந்த பிரச்சனையா அதை கொஞ்சம் பாரு அது ஏன்னா பாட்டிங்களுக்கு சில பேருக்கு தெரியாதுல்ல ஏசுன்னா தான் முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசுல இறந்துவிட்டார் அவர் சின்ன பையன் வாலிவு பையன் அப்படின்னு அவர் என்னதான் சொல்லுவாங்க ஏசுவே நீ கொஞ்சம் பாறைன் அவர் கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அவருக்கு வயசே கிடையாது அவர் காலம் கடந்து இருக்கிறவர் அப்படின்றதுனால அவர் டே இயேசுவேன்னு சொன்னால் கூட என்ன செஞ்சுக்கிறாரு கேட்டுக்கிறாரு சில பேர் அப்படி தான் கேட்குறாங்க இன்றைக்கிலாம் எனக்கு சில நேரம் அதிசயமாக இருக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் ப்ரேயர் பண்ணுற பாட்டிகள்லாம் நம்ம பார்த்துட்டோமே நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா ஏசுக்கிட்டு அந்த மாதிரி பேசுகிற நல்லா இருக்கிறாங்க ஆனாலும் அவர் உங்கள் சத்தத்தை கேட்டார் ஏன் தெரியுமா உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கிறார் சொல்லுங்க அவர் உரிமை உங்கள் மேலே உரிமை எடுத்துக்கொள்ளுகிறவர் நீங்க நீங்கள் ஒருத்தன் தீர்க்கதரிசி ஒருத்தர் தான் நான் அந்த தீர்க்கதரிசியை குறித்து போன வாரம் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணேன் போன முறை பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணேன் யோனான்னு ஒரு தீர்க்கதரிசி ஏன்டா ஏண்டா கோவமாக இருக்கிறேன்னு கேட்டார் என்ன கேட்குறாரு ஏண்டா கோவமாக இருக்கிற என்ன பதில் சொல்லணும் இவன் பேசுறது யார்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் ஏன்டா கோவமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொன்னான் ஆமாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஏதோ பவ்யமாக பேசி பரவாயில்ல அவன் சொல்ல நான் மரணாபரியன் தான் எரிச்சலாக இருப்பது நல்லதுன்றான் நம்மளாக இருந்தால் உற்றுப்போம் ஒரே ஆடுற செத்துப்போம் அப்படின்னு அவர் அமைதியாக இருக்கார் அப்படியே அவரு திரும்ப அவனுக்கு அவனுக்கு விளக்கம் பண்ணணுமா இவன் டென்ஷனாகி பேசிட்டாங்க ஐயோ ஐயோ இவன் இவ்வளோ கோமாக இருக்கானே இவன் டென்ஷனை குறைக்கணுமேனு ஒரு செடியை வளர விட்டார் நைட்டோட நைட்டு அந்த செடி வளர்ந்து அவன் தலைக்கு என்னவாக இருந்துச்சான் அது எம்பிட்டு பெரிய செடின்னு தெரியல ஒரே நைட்டில் வளச்சிருச்சு அப்படியே நிழல் கொடுக்குது ஒரே நாளில் இவருக்கு மகிழ்ச்சி அந்த செடி மேலே ஓஹோ ஆகோன்னு என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறான் அடுத்த நாள் காலையில் அந்த செடிக்கு கொஞ்சம் புழு அனுப்பிவிட்டார் அது மொத்த செடியும் தின்னுபிடுச்சு திரும்பியும் டென்ஷன் இவனுக்கு என்னென்னா வெயில் தலை மேலே என்ன செய்யுது நாற்பது நாள் அந்த சொட்டமடைகள் தானே வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அங்கே தானே உட்காந்துருந்த ஒரு கூடாரம் போட்டு அந்த நாற்பது நாளில் ஒரு நாள் தானே அந்த நழல் வந்துருந்துச்சி அந்த ஒரு நாள் நிழல் போயிருச்சுன்னு இவனுக்கு திரும்ப டென்ஷன் அவர் வந்து கேட்குறாரு என்னப்பா டென்ஷனாக இருக்கிற நீ விதைக்காததும் நீ நடாததும் நீ நீர் பாய்ச்சாததும் நீ தண்ணீர் ஊற்றி வளர்க்காததுமான இந்த செடி மேலே உனக்கு இவ்வளோ கரிசனை அப்படின்னா என் சொந்த பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சொந்த பிள்ளைகளாக பார்க்குறாரு ஆனால் எல்லாருக்கும் ஆசாரிய ராஜ்யம்ன்ற பதவி கொடுக்கப்படலை உங்களுக்கும் எனக்கும் தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குது ஆசாரியன் என்கிறவன் யார் ஆண்டவரோடு பேசுகிறவன் சொல்லுங்க ஆண்டவரோடு பேசுகிற உரிமை எல்லாரும் சொல்லுங்களேன் ஆசாரிய ராஜ்யம்னா என்ன அவர்கிட்ட பேசுகிற உரிமை நான் என்ன சொல்கிறேன் அவர்கிட்ட பேச தெரிஞ்சவன் பேசாட்டி பிரச்சனை வாயு உள்ள என்ன செய்யுமா பொழச்சிக்கும் அவர்கிட்ட கேட்க தெரிஞ்சினும் நீங்கள் கேட்காமல் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்காக நான்லாம் கேட்கணுன்னா அவசியமே கிடையாது அதான் சொல்லுவேன் அடிக்கடி உங்களுக்கு நான் யார் கிடையாது மீடியேட்டர் கிடையாது நான் மத்திய அரசர் கிடையாது நான் இடைத்தரகர் அல்ல சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த என்னை ஜபத்தில் நினச்சிக்கங்கன்னு சொன்னால் பரவாயில்ல நானும் ஜபிக்கிறேன் நீங்களும் ஜோம் பண்ணுங்கன்னா பரவாயில்ல நான் ஜோம் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொன்னால் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஜபத்தை கேட்குறதுக்கு அவர் ஆவலாக இருக்கிறார் அல்ல லூயா அவர் உங்களையும் என்ன ஆசாரிய ராஜ்யமாய் பார்க்கிறார் ஆசாரிய ராஜ்யம்னா ஒன்றும் இல்லை மொத்த ஜனமும் ஆசாரிய ராஜ்யம் மொத்த ஜனத்துக்கு ஆசாரிய பதவி உண்டு நீங்கள் எப்போ கண்ண முடி இயேசுவே எனக்கு இதை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அவர் உங்களுக்கு செஞ்சே ஆகணும் ஏன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு வாக்கு கொடுத்து விட்டார் லூயா நம்புறீங்களா ட கையில் அடிபட்டுச்சுன்னு சொன்னேன் கையில் அடிபட்டு விழுந்த உடனே எனக்கு தெரியும் இம்பேக்ட் எவ்வளோ வெயிட்டாக விழுந்துச்சின்னு விழுந்த உடனே என்னை தூக்கம் வந்தோடனே சொல்லிட்டேன் என்னை தூக்காத இந்த கையை பிடிக்காதன்ட்டேன் இந்த கையை பிடிச்சி என்னை தூக்காத என்ன சில நேரம் தூக்கும் போது கையை உடஞ்சிடும் திரும்ப என்னை தூக்காத கை நொறுங்கின மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல என்னை தூக்காதான்ட்டேன் பசங்க இந்த சைடு கையை பிடிக்கிறானுங்க இங்கே வயிற்ற பிடிக்கிறான்னு நான் பிடிக்கிற சைஸில் இருக்கேன் என்னை வந்து பிடிச்சி ஒருத்தன் பின்னாடி நின்று தூக்கி பார்க்குறான் இப்படி ஸ்லிப்பாகி கை தான் போகுது நான் மேலே போகல நான் சொல்கிறேன் நானே எந்திரிக்கிறேன் என்னை தூக்காதான்ட்டேன் எந்திரிக்கும் போதே சொல்கிறேன் நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லைன் இருக்குது இன்றைக்கி நான் நீதிமான் இல்லைன்னு ஆகி போச்சு போகல ஆண்டவரை என் எலும்பு முறிஞ்சு போச்சு போல சரி நீங்கள் தான் என்ன என்ன செய்யணும் இதுவரைக்கும் நடத்துனீங்க ஏதோ நான் இன்றைக்கி நீதிமன்றில் நீங்கள் பார்த்துட்டீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு காரில் புலம்பிக்கிட்டே போகிறேன் ஜோம் பண்ணிக்கிட்டே போகிறேன் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகும்போது எனக்குள்ளே ஒரு இது ஏன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நர்ஸுங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நான் வச்சுருக்கிற ஒரே வழி என்னென்னா என் வழியில் தேவனை துதிப்பது அவ்வளோதான் நான் அங்கே போய் அண்டவரே வழிக்குதேனெலாம் புலம்ப மாட்டேன் ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசப்பா உமக்கு நன்றி ஏசுவே உமக்கு சோத்திரோன்னு சத்தமாக தான் சொல்லுவேன் உள்ளே போகும்போதே அப்பா நான் ஏசப்பா உமக்கு நன்றின்றேன் எக்ஸ்ரே ரூம்குள்ளே போகும்போது என்னப்பா அப்படின்ச்சு ஒன்றும் இல்லைப்பா நான் என் அப்பாவை கூப்பிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு நினச்சிக்கிச்சு நான் அந்த பொண்ணு தான் கூப்பிட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஏசப்பா ஏசுவன் ரத்தம் ஜெயம் ஏசுவன்ற வலி சரியான வழி கையை தூக்க சொல்கிறாங்க இறக்க சொல்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ரே முடித்த பிறகு அடுத்த எக்ஸ்ரேக்கு போய் நிற்கிறேன் போய் நிற்கும் போது சொல்லுது சொல்கிறேன் கொஞ்சம் நவுத்துங்க அப்படின்னு ஹே நானே நவுத்த முடியாமல் தானே ஒன்ட்ட எக்ஸ்ரேக்கு வந்துடுங்க அதை எங்கே நவுத்துறது அப்படின்ட்டு இந்த பொண்ணு இப்படி எக்ஸ்ரே கொஞ்சம் நவு இப்படி நவுருங்க அப்படின்ச்சு நான் அப்படி நவுகிறதுக்கு பதில் இப்படி சொல்கிறேன் இப்படி நவுத்துன பாருங்கள் படக்குன்னு திரும்ப போய் ரீலோகேட் ஆகிடுச்சு அப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் போய் எல்லாம் அலும்பெல்லாம் முடிச்சுட்டு நான் போய் உட்காந்துருக்கேன் ஒருத்தன் தண்ணியை போட்டு மண்டையை உடச்சிட்டு வந்து போ படுக்க போடுறாங்க இருந்து கீழே விழுந்துட்டார் பாருங்கள் அப்படின்னு எப்படி அவன் ஃபுல் போதையில் இருக்கான் கட்டில் இருந்து கீழே இவரா கட்டில் விழுந்து விழுந்தாரா சோற்றுறோம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க நினச்சிருக்கோம் இருந்தாலும் இருந்தார் இவங்களும் இருக்காங்க இவங்க இப்போ வித்தியாசமாக இருக்காங்க ஏன்னா நம்ம வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசாரிய ராஜ்யம்னா நம்ம அவர்கிட்ட பேசணும் ஐமேன் அவர்கிட்ட பேசுனா ஒன்றரை லட்ச ரூபா மீதி சொல்லுங்கள் ஒன்றரை லட்ச ரூபா மிச்சம் இல்லைன்னா அந்த ஒன்றரை லட்ச ரூபா ஆகி போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சர்ச்சு கட்ட முடியுமா வேஸ்ட்டாக செலவாயிடும் அல்ல இழுவியா அப்போ தேவனோடு பேசுகிற நபர் எந்த சூழ்நிலையிலும் பேசுகிற நபர் கடந்த நா நாட்களில் நம்ம மார்த்தாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அவங்க அந்த கையில் போன போன முறை க தையல் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க நான் வழியில் அவங்க அதை உள்ளார ஒரு செதில் மாதிரி ஒன்று ஸ்கிரிப் மாட்டிக்கிச்சு ஸ்கிராப் ஒன்று மெட்டல் ஸ்கிராப் அந்த மெட்டல் ஸ்க்ராப்பை விட்டு எடுக்கிறாங்க உள்ளேருந்து பிச்சை எடுக்கிறாங்க எடுக்கும் போது ஏசுவேன் ரத்தஞ்சேன் ஏசுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏகோவா ஆண்டவரே நீ நான் தூ அவருடைய நாமங்களை சொல்லி துதிச்சுட்டே இருக்கேன் அந்த அம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு கடைசி எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள் நம்மளே எதுக்கு போயிருக்கோம் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜெபிக்கிற ஆள்னு உங்க எதிர்மறையான சூழ்நிலையிலையும் தெரியணும் நம்மளே அடிபட்டு கிடந்தாலும் நம்ம கிட்ட ஜொபம் பண்ணுறதுக்கு தான் அவன் வரணும் அல்லையே லூயா சொல்லுங்க நம்ம 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 என்ன பண்ணுறோம் நம்ம போய் படுத்துக்கிட்டு நம்ம படுத்துட்டு என்ன பண்ணுறோம் இயேசுவே சொல்றோமா இல்லை போச்சே ஐயோ ஐயோ அப்படி சொல்றோமா என்ன நடந்தாலும் சரி அவரை துதிக்க அவரை உயர்த்த அவரை மகிமப்படுத்த எப்படி அவரை கனப்படுத்தலாம் அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும் அல்ல இலவியா ஏன்னா நீங்களும் நான் என்ன ராஜ்யம் எல்லாரும் சொல்லுங்கள் ஆசாரிய ராஜ்யம் ஆசாரியன் என்ன செய்வான் ஜபம் பண்ணுவான் எல்லாரும் சொல்லுங்கள் ஜபம் பண்ணுவான் ஆசாரியன் என்ன செய்வான் ரெண்டாவது ஆசாப் என்கிற ஆசாரிய கூட்டம் வர்க்கம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கோராகின் கூட்டம் ஏத்தான் ஏது தூண் இவர்களுடைய கூட்டமெல்லாம் எதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் துதித்து பாட நியமிக்கப்பட்டவர்கள் அமேன் ஆசாரியன் செபிப்பான் பரிந்து பேசுவான் ஆராதனை செய்வான் எல்லாரும் சொல்லுங்கள் அவன் என்ன செய்வான் ஆராதனை செய்வான் அவன் துதிச்சுக்கிட்டே இருப்பான் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பான் வலியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் நலியாக இருந்தாலும் நையலாக இருந்தாலும் சரி ஐயோ இவங்க தொந்தரவு தாங்க முடியலனா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே இவங்க தொந்தரவுக்காக சோத்திரம் இந்த வேதனைக்காக உமக்கு ஸ்தோத்ரம் அல்ல லூயா இது தேவனை துதி ஆசாரியனுடைய பணியில் ஒன்று ஜபம் பண்ணுவது பரிந்து பேசுவது ரெண்டாவது துதிப்பது மூணாவது ஆசாரியனுடைய பணி என்ன பைபிளில் நிறைய ஆசாரியர்களை குறித்து சொல்லப்படுறது எஸ்ரா வேதப்பாரகனாகிய எஸ்ரா அவன் ஒரு ஆசாரியன் பிரசங்கம் பண்ணுதல் ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிரசங்கம் பண்ண தெரியணும் ஏசுவை பற்றி மற்றவங்களுக்கு என்ன செய்ய தெரியணும் சொல்ல தெரியணும் இங்கே கேட்குறத மனசில் என்ன செய்யணும் பதிய வச்சுக்கணும் வெளியே போய் என்ன செய்யணும் இயேசுவின் அன்பை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்ல இலவியா திடீர்னு உங்களை எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்க எங்கேயாவது இடத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரி அரியலூர்லேருந்து வர்றேன் பாஸ்டர் ஜேம்ஸ் சர்ச்சில் பிலிவராக இருக்கிறேன் மூப்பராக இருக்கிறேன்னு சொல்லி திடீர்னு சொன்ன ஐயா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் டபார்னு ஆ ஒரே வசனத்தை தூக்கி வச்சுக்கணும் இந்த ஒரு வசனம் அவன் பத்தம்போது தூக்கி வச்சிக்கிட்டு நாலு அஞ்சு ஆறு வாசிச்சுப்பிட்டு எப்போ மூணு காரியம் சொல்கிறேன் என்ன காரியம் நீ தேவனுடைய சொந்த சம்பத்து ரெண்டாவது நீ ஆசாரிய ராஜ்யம் மூணாவது நீ பரிசுத்த கூட்டம் ஆலே லூயா எல்லோரும் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள் செய்யலாமா செய்ய முடியாதா இந்த மூணு பாயிண்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம போய் டாக்டரேட்லாம் என்ன செய்ய தேவையில்ல படிக்க தேவையில்லை ஆனால் இந்த மூணு பாயிண்ட்டை விளக்கிறதுக்கு நமக்கு அனுபவம் வேணும் வசனத்தில் வசனத்தை நம்ம நேசிச்சிருக்கணும் வசனத்தை அதிகமாக நம்ம என்ன செய்யணும் வாசிச்சிருக்கணும் அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசலாம் அப்போ ஆசாரியினுடைய மூன்றாவது பணி என்ன அப்படின்னு கேட்டால் அவன் வசனத்தை பகுத்து ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும் அப்போ ஆசாரிய ராஜ்யம் அப்படின்னா மூணு விஷயம் மனசில் மது நல்லா பதிய வச்சுக்கணும் நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும் ரெண்டாவது ஆராதனை செய்யணும் துதிக்கணும் நன்றி சொல்லணும் மூணாவது பிரசங்கம் பண்ணணும் சொல்லுங்க வசனத்தை வாசிக்கணும் போதிக்கணும் வாசித்தலும் போதித்தலும் இதை செஞ்சோம் அப்படின்னா நீங்க தான் ஆசாரிய ஜனம் ஆமேன் மூன்றாவது காரியம் பரிசுத்த ஜாதி இவன் நம்ம ஜாதியை விட்டு போயிட்டா வேற ஜாதியில போய் சேர்ந்துட்டா இப்படி எல்லாம் நம்மளை சொல்லுவாங்க ஆமாங்க ஜாதியை விட்டு இல்ல இல்ல நான் எங்க போனேன்னு சொல்லிடாதீங்க ஆமா போயிட்டேன் எங்கேயா போன பரிசுத்த ஜாதிக்கு போயிருக்கேன் எங்கே போயிருக்கேன் பரிசுத்த ஜாதி பைபிளில் ரொம்ப அழகாக சொல்லுது பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒரே ரத்தத்தினாலே உருவாக்கினாரா எப்படி பூமியில் இருக்கிற எல்லா மனிதனையும் ஒரே ரத்தத்தினாலே உருவாக்கினார் பதவி வேறு பொறுப்பு வேறு வேலை வேறு குணம் வேறு அதிலெலாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஏன்னா என் பையனுக்கு எனக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு எல்லாரும் ஒரே குணத்தில் இருக்காங்க ஒவ்வொரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்குது குணம் வேறு கோணம் வேறு அப்படி இருக்கும்போது நீங்கள் பூமியில் வந்து அவங்க குணம் சரியில்லை இவங்க குணம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம குணமே பாதி பேருக்கு சரியில்லை சொல்லுங்கள் நம்ம குணத்தை பார்த்து எல்லாம் பேருந்தா மெச்சுக்க வச்சுறாங்க இருக்கான் பேருமே முன்னாடி போகும்போது வேணால் சல்யூட் அடிக்கலாம் பின்னாடி நம்மளை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை முன்னாடி சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது பின்னாடி நம்மளை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் உண்மையான விஷயம் அல்ல இலவியா அப்போது நம்ம யார் அப்படின்னு கேட்டால் பரிசுத்த ஜாதி எல்லாரும் சொல்லுங்கள் பரிசுத்த ஜாதி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பரிசுத்த ஜாதியாய் இந்த பரிசுத்தம் அப்படின்னா தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்னு அர்த்தம் நீங்களும் நானும் தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்ட கூட்டம் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்வது தேவனுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் அடையாளம் காட்டுவது எப்படி நம்முடைய பரிசுத்த நடக்கை எல்லோரும் சொல்லுங்கள் பரிசுத்த நடக்கை மூலமாக காண்பிக்க வேண்டும் பரிசுத்த பேச்சின் மூலமாக காண்பிக்க வேண்டும் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிப்பதன் மூலமாக காண்பிக்க வேண்டும் எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவார் பாஸ்டர் வெஸ்லி ஐயா அரியலூருக்கு முதல் முறையாக வரும்போது எங்கள் வீட்டோட அட்ரஸை கொடுத்து பாஸ்ட் அனுப்பிட்டாங்க தலைமை பாஸ்டர் அங்கே போய் பாருங்கள் அங்கே பிரேம்குமார்னு ஒரு ஐயா இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் எங்கள் அப்பாவை எங்கள் ஐயா கரெக்டாக வரும்போது ஒரு பத்து மணி ஆகிப்போச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட வரும்போது காலையில் அப்போது வீடு பூட்டி இருந்தவுடனே ஐயோ இங்கே இருக்கிறவங்க எங்கே ஐயா அவங்க வந்து சர்ச்சுக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை பத்து மணியானால் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு திருடனுக்கு தெரியணும் உங்கள் வீட்டை திருடுறதுக்கு திருடன் பிளான் பண்ணுறான்னா நீங்கள் ஆயிரத்து ஆராதனைக்கு போகிற நேரத்துக்கு பிளான் பண்ணணும் அப்படி இருந்த திருடன அளவுக்கு உங்களை கண்காணிக்கிற அளவுக்கு இருந்துட்டா நீங்கள் நல்ல விசுவாசின்னு அர்த்தம் அல்ல லூயா அதுக்காக என்ன ஃபர்ஸ்டர் திருட சொல்கிறீங்களா அப்படின்றீங்களா திருட சொல்லலை அந்த அளவுக்கு ஊருக்கே என்ன செய்யணும் நீங்கள் கர்த்துடைய நாளில் தேவ சமூகத்தில் இருப்பீங்கன்றது தெரியணும் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு தெரியணும் இல்லை லூயா நேற்று எங்கிட்ட நாளைக்கு இதை செய்து விடுவோம் நாளைக்கு இதை செய்து விடுவோம்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார் சொன்னேன் ஐயோ நாளைக்கு இங்கே வரவே மாட்டேன் இந்த பக்கமே என்ன நாளைக்கு என்ன நாள் கர்த்தருடைய நாள் அதனால் நீங்கள் திங்கட்கிழமை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஆமேன் அப்போ கர்த்தருடைய நாள் அப்படின்னா அது ஆண்டவருடையது ஆண்டவருக்கு கொடுக்குற நாள் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடணும் கொடுத்துடணும் அதுக்காக தான் கர்த்தன் நம்மை பரிசுத்த ஜாதியாய் வைத்திருக்கிறார் அதில் எலோய்யா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட நடக்கை பேச்சு பிரித்தெடுக்கப்பட்ட நாள்கள் நான் தேவனுக்கென்று நான் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறேன் அதனால தான் அதுக்கு வேண்டும் பேர் வந்து பரிசுத்த நாள் என்ன நாள் பரிசுத்த நாள் நாள் பரிசுத்த நாள் தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் மூணு காரியம் சொன்னேன் இந்த மூணு காரியத்தையும் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க ரைட்டா நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் தேவனுக்கு சொந்த சம்பத்து ரெண்டாவது நான் ஆசாரிய ராஜ்யம் மூன்றாவது பரிசுத்த ஜாதி ஆசாரிய ராஜ்யம்னா என்ன அர்த்தம் சொன்னேன் மூணு விஷயம் நான் ஜபம் பண்ணுகிறவன் ரெண்டாவது நான் துதித்து பாடுகிறவன் மூன்றாவது நான் வசனத்தை நேசித்து பிரசங்கம் பண்ணுகிறவன் அலை லூயா இது மூணையும் நம்ம செய்யணும் இப்படி செஞ்சால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த படி நீ செஞ்சால் நான் உங்களை பாதுகாப்பேன் அலை லூயா அலையலூயா இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார் எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க கழுகின் சிறகுகளிலே சுமந்து கொண்டு வந்தார்னே சொல்லணும் இன்றைக்கி என்ன தேதி கிட்டத்தட்ட இருபது தேதி ஆகிப்போச்சுங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம இந்தியாவுக்குள்ளேற இதே போல் மார்ச் மாதம் இருபத்தி இருபதாந்தேதி தான் ஃபஸ்ட்டு சாம்பிள் லாக்டவுன் போட்டாங்க இருபத்தி ரெண்டு ம் சாம்பிள் லாக்டவுன் போட்டு என்ன செஞ்சாங்க இன்றைக்கி ஆச்சு பத்து மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒம்பது மாதமாக பாதுகாத்துருக்கிறார் அல்ல லூவியா பாருங்க நம்ம வயசான பாட்டிகள்லாம் நல்லா ஜம்முன்னு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம வயசான அப்பா அம்மாவெல்லாம் என்ன செஞ்சுருக்கிற ஆண்டவர் எத்தனையோ பேர் என் வயசில் போய் சேர்ந்துட்டாங்க ஏன் நண்பர்கள்லாம் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் போயிட்டாங்க சும்மா ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க ஆள் காலி தலைவலின்னு போன ஆள்லாம் காலி கத்தை நம்மை பாதுகாத்தார் அலையலையா கற்ற நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் எதற்காக கொடுத்துருக்கிறார் ஏன் கொடுத்தார் சொந்த சம்பத்து உங்களே என்ன அப்படி பார்க்குறார் அப்பா நமக்கு இன்னும் வேலை ஆசாரிய ராஜ்யம்ன்ற வேலை இருக்குது பரிசுத்த ஜாதின்ற உணர்வோடு வாழ வேண்டும் ஆமேன் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே நம்முடைய திருக்குமாராய் ஏசுவன் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் கர்த்தர் ஒரு விசை எங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் பரிசுத்த ஜாதியாய் சொந்த சம்பத்தாய் ஆசாரிய ராஜ்ஜியமாய் உடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் பலப்படுத்தும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி நேரங்கள பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே புரேசல்ல நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் ஒரு இயேசுவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்ன நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்துறவங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜாம் பண்ணுங்க இடிமுழக்க மக்கள் வேதாமை பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலை நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது இங்கு பி டி மூன்றரை வருடங்களும் எம்டியூ இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா யார் ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா பரலோகம் சாத்தானி முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறுவயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனைகளினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வாங்கி கடைசி கால சத்தியங்களை அறிந்து பயனடையுங்கள்